பூமியிலுள்ள பழமையான பாலைவனமாக அட்டகாமா பாலைவனம் கருதப்படுகின்றது. சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாலைவனம் உருவாகியிருக்கலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகிலேயே மிக வறண்ட நிலப்பகுதி என்றவுடன் நினைவுக்கு வருவது பாலைவனங்கள்தான். அதிலும் பாலைவனங்கள் என்றாலே உக்கிரமான வெயிலும் பரந்த மணல் பரப்பும் மட்டுமே கண்முன் நிழலாடும். ஆனால் அண்டார்டிகா பனிப்பிரதேசமும் கூட பாலைவனம்தான். குறைந்த அளவு மழை பொழிவும் பெரும்பாலான உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்த சூழலும் இல்லாத நிலப்பரப்பு எல்லாமே பாலைவனங்கள்தான். அப்படியொரு பாலைவனம்தான் தென் அமெரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள அட்டகாமா பாலைவனம். உலகிலேயே மிக வறண்ட நில பகுதி இந்த அட்டகாமா பாலைவனம்தான். சகாரா பாலைவனம் கிடையாது. துருவ பகுதியாக அல்லாமல் அமைந்திருக்கும் மிக வறண்ட பகுதி அட்டகாமா பாலைவனம். மற்ற பாலைவனங்களைப் போல இல்லாமல் அட்டகாமா பாலைவனத்திற்கென பல தனித்தன்மைகள் இருக்கின்றன. தென் அமெரிக்காவின் இரு பிரதான நாடுகளான பெரு மற்றும் சிலி ஆகிய நாடுகளின் எல்லைகளுக்கிடையே இந்த அட்டகாமா பாலைவனம் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஒரு புறம் ஆண்டீஸ் மலைத்தொடரும் மறுபுறம் பசிபிக் கடற்கரையோரமுமாக சுமார் 1000 கிலோமீட்டர் நீளமும் சுமார் 128,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்திருக்கின்றது. முன்பே சொன்னது போல அட்டகாமா பாலைவனத்தில் மணல் குவியலை பார்க்க முடியாது. இங்கே மணலை விடவும் உப்பு படுக்கைகளும் எரிமலை குழம்பு படிமங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. இடையிடையே உப்பு ஓடைகளும் ஆண்டிஸில் இருக்கும் எரிமலையிலிருந்து சீறி பாய்ந்து வழிந்தோடி காய்ந்து போயிருக்கும் எரிக்கட் குழம்பு படிமங்களும் நிறைந்திருக்கின்றன. பூமியில் காணப்படும் பாலைவன அமைப்புகளிலேயே சற்று வித்தியாசமான தன்மையை கொண்டிருப்பதனால் நாசா செவ்வாய்க்கோளில் இருக்கும் நில அமைப்புக்கு இதை அடிப்படையாக கொண்டு இங்கே பரிசோதனைகளை நிகழ்த்தி வருகின்றது. மேலும் பல விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றனர். பூமியில் உள்ள பழமையான பாலைவனமாக அட்டகாமா பாலைவனம் கருதப்படுகின்றது. சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாலைவனம் உருவாகியிருக்கலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பனிமூடப்பட்ட ஆண்டீஸ் மலைகளின் நிழலில் வைத்தது போன்றதோர் இடத்தில் அட்டகாமா பாலைவனம் அமைந்துள்ளது. ஆண்டீஸ் மலையானது கிழக்கிலிருந்து வரும் மழையை தடுக்கின்றது. மேற்கில் குளிர்ந்த நீரின் உறைவிடமாக இருக்கும் பசிபிக் பெருங்கடல் நீர் ஆவியாகி மேகங்களுக்கு செல்வதை தடுக்கின்றது. அதனால் அதன் வழியாகவும் மழை பொழிவு கிடைக்காது. அட்டகாமாவின் மழை பொழிவு ஆண்டுக்கு 15 மில்லிமீட்டர் மட்டுமே. பரந்து விரிந்த பாலைவனத்தின் சில பகுதிகளில் 400 ஆண்டுகள் வரை இன்னும் மழை பொழிவு ஏற்படாமல் இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மழை பொழிவு இல்லையென்றால் வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருக்கும் என சகாராவை மனதில் வைத்து யோசித்தால் அதுவும் இல்லை. உலகின் மற்றைய பாலைவனங்களில் சராசரி வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கும் மேலிருக்கும். ஆனால் அட்டகாமா பாலைவனத்தில் சராசரி வெப்பநிலையே 18 டிகிரி செல்சியஸ் தான். எப்போதும் காய்ந்து போயிருக்கும் இந்த பாலைவனத்தில் 2011 ஒரு பெரும் பனிமழை பெய்தது. இதனால் சுமார் 31 அங்குல அளவுக்கு பனிக்கட்டிகள் இந்த பாலைவனத்தை ஆக்கிரமித்துக் கொண்டன. உலகிலேயே மிகவும் உலர்ந்த வறண்ட நில பகுதியிலும் சில நுண்ணுயிர்களும் உயிரினங்களும் வாழ்கின்றன. இவற்றின் உயிரியல் அமைப்பை ஆராய்வதன் மூலம் செவ்வாய் போன்ற வறண்ட கோள்களில் உயிரினங்களை வாழ வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்க முடியும் என ஆய்வுகள் மேற்கொள்கின்றனர். அட்டகாமா நிலவியல் அமைப்பு குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மாத்திரமல்லாமல் அட்டகாமா பாலைவனத்தில் 700 கிலோமீட்டர் நீண்ட 20 கிலோமீட்டர் அகண்ட பகுதியானது நைட்ரேட் தாதுகள் நிறைந்த பகுதியாக உள்ளது. உரத்திலிருந்து வெடி மருந்துகள் வரை நைட்ரேட்டின் பயன்பாடு இருக்கின்றது. 1930களுக்கு முன்பே அட்டகாமாவில் நைட்ரேட் சுரங்கங்கள் மூலம் நைட்ரேட் தாது வெட்டியெடுக்கப்பட்டுள்ளது.
அட்டகாமா பாலைவனத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் கூட கணிசமான அளவு இருக்கின்றது. அவற்றை விட இங்கு வானியல் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்களே அதிகம் வருகின்றார்கள். ஆண்டுக்கு 330 நாட்களுக்கு வானத்தில் மேகங்களே இருப்பதில்லை. எனவே சூரிய குடும்பம் உட்பட பல்வேறு வானியல் ஆராய்ச்சிகளுக்கும் இந்த இடம் மிகவும் வசதியானதாக பார்க்கப்படுகின்றது. 5050 மீட்டர் உயரத்தில் உள்ள அட்டகாமா பாலைவன பீடபூமிதான் பூமியிலேயே வானியல் ஆராய்ச்சிக்கான சிறந்த இடமாக கருதப்படுகின்றது. ஐரோப்பா, வட அமெரிக்கா, கிழக்கு ஆசியா மற்றும் சிலி நாடு ஆகியவற்றில் உள்ள விஞ்ஞான அமைப்புகளின் சர்வதேச ஒத்துழைப்புடன் அட்டகாமா பாலைவன பீடபூமியில் 66 டெலஸ்கோப் அடங்கிய நெட்வொர்க் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல்வேறு வானியல் தரவுகள் பெறப்பட்டுள்ளன. அட்டகாமா பாலைவனத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆண்டீஸ் மலைகளில் அதிகப்படியாக பெய்த மழை பொழிவினால் வெள்ளம் அட்டகாமா பாலைவனம் வரை வந்துள்ளது. நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. 3700 பேர் 4 நாட்களாக குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் இருந்துள்ளனர். சிலியின் வடக்கு பகுதியில் இப்படி என்றால், தெற்கு பகுதியில் மிக அதிகமான வெப்பநிலை, அதீத வெப்பநிலையினால் 9500 ஹெக்டேர் அளவிற்கான காடுகள் தீப்பிடித்துள்ளன. சிலி அரசு இந்த பகுதிகளை அவசர மண்டலமாக அறிவித்து இதேபோன்று 2015 ஆண்டு மார்ச் மாதம் 25 தேதி அட்டகாமா பாலைவனத்தின் தென்பகுதியில் பெய்த கன மழையினால் சேறும் சகதியும் கலந்த மழை நீரால் சிலி, கோபியாக்கோ, தியர்டா, அமாரில்லா என பல நாடுகளும் பாதிக்கப்பட்டன. இதில் சுமார் 100 பேர் உயிரிழந்தனர். சில ஆண்டுகளாகவே சிலியில் இதுபோன்ற அதீத காலநிலையானது நிகழ்ந்து வருகின்றது. காலநிலை மாற்றம்தான் இதற்கான காரணம் என்று கூட கூறப்படுகின்றது. ஆராய்ச்சி தரவுகளின்படி கடந்த 10 ஆண்டுகளாகவே மத்திய சிலியில் வெப்பநிலை உயர்ந்தும் மழை அளவு குறைந்து கொண்டும் வந்துள்ளன. இதை யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. இவ்வாறு காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்க தவறினால் இயற்கையாகவே அமைந்துள்ள பூமியின் உலர் நிலப்பகுதியானது அதன் தன்மையிலிருந்து மாறிவிட வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சிலி என்கின்ற நாடும் அதன் அருகில் இருக்கும் நாடுகளும் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்திக்க நேரிடலாம்.